நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் கட்டண வீடியோ நேயர்களுக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற தலைப்பில் செவ்வாயின் 7-8 பார்வைகளை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வீடியோவில் செவ்வாயின் சிறப்பு பார்வையான 4 பார்வையை பற்றி பேசியிருந்தோம். செவ்வாயின் 4 பார்வை 50% பலன்களையும், 7 பார்வை 100% பலன்களையும், 8 பார்வை 25% பலன்களையும் தரும் அப்படின்றத விளக்கி சொல்லியிருந்தேன். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு செவ்வாயின் 7-8 பார்வைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு வந்து இந்த பிரீமியம் வீடியோ அமைப்பை பார்க்கலாம். சரி, தன் வீட்டை முதல்ல அவர் 7-8 வீடுகளிலிருந்து பார்க்கணும். அவருக்கு 2 வீடுகள் சொந்தமான வீடுகள், அதாவது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயின் சொந்த வீடுகள். அப்போ அவருடைய 7 பார்வையால் மேஷத்தை பார்க்க வேண்டும், 7 பார்வையால் விருச்சிகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த 7-8 பார்வைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பொழுது 7 பார்வையாக தன்னுடைய வீட்டை செவ்வாய் பார்த்தாலும் அவர் சுபத்துவமாகி பார்ப்பார். செவ்வாய் 7 பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற நிலைமையில வந்து சுபத்துவமாகவே பார்ப்பார். ஆயினும் ஜாதகர் கோபக்காரராக இருப்பார். அந்த கோபம் எப்படிப்பட்டது என்பதை லக்னத்தோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்வதை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஏழாம் பார்வை நல்ல பார்வை தான். 7 செவ்வாய் ராகு இருந்து மேஷத்துல சனி கேது நீச்சமாக இருந்தால் அந்த ஜாதகர் சரியான இதா இருப்பார். கோபக்காரன், பயங்கரமான கோபக்காரன், வேற எந்த விதத்திலும் சுபத்தன்மை இல்லைன்னா பார்வை அமைப்புகளில் எவ்வளவு பெரிய ஒர்க்கு. ஜோதிடம்ன்றதே ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் தான். நான் சொல்லுகின்ற சகல குணங்களையும் காரகங்களையும் ஆதிபத்தியங்களையும் அத்தனை விதிகளையும் எந்தெந்த காம்பினேஷன்ஸில் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய அனுபவமும் ஞானமும் வெளிப்படும். 7 பார்வை நான் மட்டும் இப்போ சொல்லிட முடியுமா? 7 பார்வை எனக்கு லக்னாதிபதி பார்க்குறார், அங்கேயே ஒரு சனி ராகு கூட சேர்ந்திருக்கிறார். எத்தகைய ஒளிக்கலப்பில் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பார்வை பலம், ஆதிபத்திய பலம், கிரக பலம் எல்லாமே. தன்னுடைய 8 பார்வையால் தன் வீட்டையே பார்க்கிறார், அது நல்ல அமைப்பு. 25% பார்வை மறைந்திருக்கிறார், கோபம் மறைந்திருக்கிறது. கெட்ட குணங்கள், லக்னம் பாவ லக்னம், லக்னாதிபதி பாவர், அந்த மனிதனிடம் கெட்ட குணங்கள் இருக்கின்றன, அந்த கெட்ட குணங்கள் மறைந்திருக்கின்றன. அப்படியே நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படிப்பட்டது, ஒரு வீட்டின் தன்மை எப்படிப்பட்டது, அந்த வீட்டை எப்படி கணிப்பது, அந்த பார்வையை எப்படி கணிப்பதுன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாய் இந்த மாதிரி இடங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் ஆட்சி பெறாமல் இருக்கும்போது நான் சொன்ன இந்த விதிகளை ஆட்சி பலத்திற்கு ஏற்றாற் போல குறைத்து கொண்டு பார்க்க வேண்டும். நட்பு நிலைகள்ல சுபத்துவ நிலைகள் இருந்தா 1, நீச்சம் அப்படிங்கிறது பாவத்துவம், அதே இடத்துல திக்பலத்திற்கு அருகில் இருந்தால் அவர் ஸ்தான பலத்தை மீண்டும் பெறுகிறார் நல்ல விதமாக அர்த்தம். பாயிண்ட் அப்படித்தான், நீச்சமாகிறாரா திக்பலத்தோடு இருக்கிறாரா நல்லது, ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் இன்னொரு வகையில் மறைமுக பலத்தை அடைகிறார், அது மிகப்பெரிய நன்மை.